நிறைய லீவ் இருக்கு. எந்த லீவ் வந்து என்கேஷ் பண்ணுவோம், என்கேஷ்னா லீவ் யூட்டிலைஸ் பண்ணால் எது வந்து பணமாக எடுத்துக்கலாம், எந்த லீவ் வந்து குறிப்பிட்ட நாள் ஒர்க் பண்ணாத எலிஜிபிலிட்டி, எந்த லீவ் வந்து எடுக்கலன்னா லேப்ஸ் ஆகும், லேப்ஸ்னா இன்வாலிட் ஆகும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுற வீடியோ தான் இது இருக்க போகுது. டைப்ஸ் ஆஃப் லீவ் நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபஸர். நான் டாக்டர் புஷ்பநாதன் அருமுகம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் லீவ், ஸோ மேஜராக பார்த்திங்க அப்படின்னா கேஷுவல் லீவ். ஸோ கேஷுவல் லீவ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்டெக்ட் பொறுத்து நான் சொல்கிறேன், மினிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு 6 நாள்லேருந்து 10 நாள்லேருந்து 12 நாள் வரை கொடுக்க சார். இந்தியன் கான்டெக்ட்ஸில் மேக்ஸிமம் ஒரு 10 நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை 12 நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அப்படின்றது லீவ் கான்டெக்ட் அப்படின்னா கேஷுவல் லீவ். கேஷுவல் பண்ணுறது என்னன்னா கேஷுவல் இன் நேச்சர். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 40 hours முன்னாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணி டுதே ஹெச்ஆர் இந்த நாள் வந்து நான் லீவ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்கும்போதே, ஒரு எம்ப்ளாயி ஆஃபர் லெட்டர் வாங்கும்போதே ஆஃபர் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து கேஷுவல் லீவ் இத்தனை நாள் இருக்கும். ஸோ கேஷுவல் லீவ் வந்து நீங்கள் சப்போஸ் இந்த நாட்களுக்குள்ளே எடுக்கல அப்படின்னா இட் வில் பி லேப்ஸ்ட் அப்படின்னு. என்ன மீனிங்னா, சப்போஸ் நீங்கள் 2022 உங்களுக்கு வந்து 10 நாள் லீவ் கொடுக்குறாங்க, இந்த 10 நாள் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணவே இல்லைன்னா இந்த லீவ் என்ன அப்படின்னா லேப்ஸ் ஆகிடும். 2023 இந்த லீவ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியாது, பணமாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியாது. நான் அந்த லீவ் யூஸ் பண்ணல, எனக்கு வந்து பணமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ கேஷுவல் லீவ் ஒரு வருஷத்துக்கு 10 நாள் அப்படின்ற கணக்கில் இருக்க செய்யும், நீங்கள் எடுக்கல அப்படின்னா லேப்ஸ் ஆகிடும் சரிங்களா. அதே மாதிரி இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா, பை ஜாயினிங் அஸ் அன் எம்ப்ளாயி யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தி கேஷுவல் லீவ். ஸோ ஒரு எம்ப்ளாயியை ஜாயின் பண்ணாலே கேஷுவல் லீவுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு சரிங்களா. அடுத்த லீவ் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஏர்ன் லீவ், இல்லைன்னா இந்த ப்ரிவிலேஜ் லீவ் சொல்லுவாங்க. ஸோ ஏர்ன் லீவ் அப்படின்றது என்ன, ஏர்னிங் தி லீவ். ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணும்போது சம்பளம் வந்து கிடைக்க செய்யுது இல்லையா, அதே மாதிரி ஏர்ன் பண்ணுறது மூலமாக லீவையும் சம்பாதிக்க செய்கிறார். அதை பற்றி லீவை சம்பாதிப்பார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 ஆன்வல் லீவ் வித் வேஜஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஆன்வல் லீவ் வித் வேஜஸ், அதில் என்னென்னா ஒரு எம்ப்ளாயி மினிமம் 20 ஒர்க் பண்ணார்னா ஒவ்வொரு 20 ஒரு நாள் லீவ் வந்து கொடுக்க செய்யணும், எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுக்கணும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு 20 நாளுக்கு ஒரு நாள், 20:1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 240 கம்பல்சரி ஒர்க் பண்ணும், அதை கண்டினியூஸ் சர்வீஸ் சொல்கிறாங்க. ஒரு எம்ப்ளாயி ஒரு ஆர்கனைசேஷனில் 240 நாள் சரிங்களா சைன் பண்ணுற டேஸ் சரிங்களா, எக்ஸ்க்ளூடிங் சண்டேஸ் நேஷனல் அண்ட் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸில் விட்டுட்டு 240 நாள் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டாருன்னா அப்போ 240 x 20 போட்டுன்னா 12 இருக்கும். ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு 12 வந்து லீவ் கொடுக்க செய்வாங்க, அதை வந்து ஏர்ன் லீவ். ஸோ ஏர்ன் லீவோட ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து லீவ் சப்போஸ் யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அந்த லீவ் வந்து என்கேஷ் பண்ணிக்கலாம். ஸோ என்கேஷ் பண்ணா இப்போ ஒரு நாளைக்கு 300 ஒரு எம்ப்ளாயோட சாலரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 12 நாள் லீவில் 10 நாள் வந்து ஒரு லீவ் எடுக்கல, 2 நாள் தான் எடுத்துட்டு அப்படின்னா அந்த லீவை என்கேஷ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு நாளைக்கு 300 × 10 நாள் அப்படின்னா 3000 வந்து எம்ப்ளாயி வந்து என்கேஷ் பண்ணிக்கலாம். இதை லீவ் என்கேஷ்மெண்ட் சொல்லி சொல்லுவோம். ஸோ லீவ் என்கேஷ்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணாத லீவை வந்து எம்ப்ளாயி வந்து பணமாக வாங்கிக்க செய்யலாம். லீவ் என்கேஷ்மெண்ட் இது வந்து ஏர்ன்ட் லீவ் சொல்லுவாங்க, இல்லை வந்து ப்ரிவிலேஜ் லீவும் சொல்ல செய்வாங்க சரிங்களா. இட்ஸ் மோர் ஆஃப் நேம் தான் வேற, பட் ப்ராக்டிஸாக சொல்லும்போது நீங்கள் ஏர்ன் லீவ் சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். இது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 டிஃபைன் பண்ணுறது. சப்போஸ் லீவ் வந்து யூட்டிலைஸ் பண்ணல, எனக்கு பணமாகவும் வேணாம், நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். கேரி ஃபார்வர்ட்றது என்ன, இப்போ 2022 12 நாள் லீவ் இருக்குது, ஆனால் 10 நாள் அப்படியே வச்சிருக்காரு, 2 நாள் தான் எடுத்திருக்காரு. 2023 அதே மாதிரி 12 நாள் லீவ் கிடைக்க செய்து அதுலேயும் வந்து 2 நாள் எடுத்திருக்கு. அப்போ 10 அடுத்து 2023 ஒரு 20 நாள், 2024 மறுபடியும் ஒரு 12 நாள் லீவ் கொடுக்கும்போது அந்த லீவை வந்து என்ன பண்ணலாம், இப்போ 32 நாள் இருக்கும் இல்லையா. ஸோ 32 நாள் வந்து லீவ் என்கேஷாக பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2022 300 சேலரியாக இருக்கும் இல்லையா, 2022 300 சேலரி, 2023 350, 2024 400 சேலரினா எந்த வருஷத்தில் லீவ் என்கேஷ் பண்ணுறாங்களோ அந்த வருஷத்தோட அமௌண்ட்டை வந்து என்கேஷ்மெண்ட் பண்ண செய்வாங்க. அப்படின்னா என்னாகும், இட்ஸ் மோர் லைக் சேவிங்ஸ். ஸோ இப்போ 2022 வந்து 300 தான் கிடைக்க ஒரு நாளைக்கு, ஆனால் 2024 பண்ணும்போது 400 கிடைக்கின்ற போது இது வந்து மோர் அட்வான்டேஜ் இல்லையா. அப்போது ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார். அப்போ நிறைய எம்ப்ளாய்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஓன்லி வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு எந்த வருஷமோ அந்த வருஷம் என்கேஷ் பண்ணிப்பாங்க. இப்போ எம்ப்ளாய் வந்து ரிசைன்மெண்ட் வெளியில் போங்களே, அதை ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் சொல்லி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்றது என்ன அப்படின்னா, எம்ப்ளாய் ரிசைன் பண்ணி நோட்டீஸ் பீரியடில் முடிச்சுட்டு ஆர்கனைசேஷன் விட்டு வெளியில் போகும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இஎஸ்ஐபிஎஃப் ப்ளஸ் இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் இது எல்லாத்தையும் கொடுக்க செய்வாங்க. அப்போ கொடுக்கும்போது சப்போஸ் சில ஆர்கனைசேஷனில் ட்ரேட் யூனியன் இருக்க செய்யும், அவங்க வந்து செட்டில்மெண்ட்ஸ் பண்ண செய்வாங்க. லீவ் என்கேஷ்மெண்ட்றது 5 years இல்லை 10 years கூட கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான செட்டில்மெண்ட்ஸ் பண்ண செய்வாங்க. அப்படின்னா என்னாகும், ஒரு எம்ப்ளாயி 2010 இருந்த லீவ்
பெர் டே வேஜஸ் வந்து 2020 இருந்த வேஜஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேரியேஷன் இருக்கு இல்லையா. அப்போ 100 ரூபாய்க்கு வந்தது இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் பொறுத்து பயங்கர வேஷாக இருக்கும். இப்போ 500 ரூபாய் 600 ரூபாய்லாம் இருக்கும். அப்போது ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடைக்கும், நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. செய்யும் இது வந்து ட்ரேட் யூனியன் இருக்கும்போது அக்ரிமெண்ட் பண்ணுறது. ஆனால் லா பொறுத்து 30 டேஸ் வரை தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஏர்ன் லீவ் பொறுத்த வரைக்கும் இந்த லீவ் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆஸ்பெக்ட். அதில் தான் ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியம் இருக்குது. ஸோ ஏர்ன் லீவ் அப்படின்றது பெர் டே எம்ப்ளாய் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ அந்த லீவ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண செய்யலாம், ப்ளஸ் வந்து லீவ் என்கேஷ் பண்ண செய்யலாம். அடுத்து என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி லீவ். ஸோ மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்றது என்னென்னா விமன் ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா, ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணி மினிமம் 80 டேஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அக்கார்டிங் டு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். இதில் வந்து இன்னொரு ஆக்ட் இருக்குது, இஎஸ்ஐ ஆக்ட் இருக்குல்ல, எம்ப்ளாய் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட். இப்போ இஎஸ்ஐ மூலமாக 78 டேஸ் ஒரு எம்ப்ளாய் ஒரு விமன் ஒர்க்கர் ஜாயின் பண்ணி 78 நாள் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா ஒரு எம்ப்ளாய் விமன் ஒர்க்கர் டெலிவரிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லீவ் வித் வேஜஸ் கொடுப்பாங்க. லீவ் வித் வேஜஸ்ன்ற என்ன, அவங்க லீவ் எடுத்தாலும் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அந்த சம்பளம் வந்து கொடுக்க செய்வாங்க. அதான் லீவ் வித் வேஜஸ்ன்ற கான்செப்ட் சரியா. இப்போ மெட்டர்னிட்டி ஆக்ட் அப்படின்னா விமன் ஒர்க்கர் டெலிவரிக்கு போகும்போது சரிங்களா, ஃபார் அ சைல்ட் பர்த் போகும்போது அவங்களுக்கு வந்து லீவ் வித் வேஜஸ் கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதிக்கு 9 மந்த்ஸ் லீவ் கொடுக்குறாங்க ஃபார் தி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இப்போ ப்ரைவேட் எல்லாமே வந்து மினிமம் 6 மந்த்ஸ் வரைக்கும் கொடுக்க செய்கிறாங்க. அப்போ 6 மந்த்ஸ்னா லீவ் வித் வேஜஸ் கொடுப்பாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியும். லீவ் வித்தவுட் வேஜஸ் சொல்லி அதே ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா 1 மந்த் லீவ் வித்தவுட் வேஜஸ். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த லீவில் இருக்கும்போது எந்த உமன் ஒர்க்கரை வந்து டெர்மினேட் பண்ணுறதோ பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ரீசன் சொல்லியோ பண்ணக்கூடாது. இது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல் அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா. அது மெட்டர்னிட்டி லீவில் இருக்கிற ஒரு உமன் ஒர்க்கரை கண்டிப்பாக வந்து டெர்மினேஷனோ இல்லை வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் வேறு எந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல வந்து பத்லி ஒர்க்குன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கும். பத்லி ஒர்க்குன்றது யாருன்னா சப்போஸ் ஒரு கீ பொசிஷனில் இருக்கிற ஒரு உமன் ஒர்க்கர் வந்து மெட்டர்னிட்டி லீவில் போகிறாங்க அப்படின்னா இப்போ அந்த பொசிஷன் முக்கியமாக டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு ஒர்க்கர் வந்து கூப்பிட்டு அந்த இடத்துல வச்சுப்பாங்க சரிங்களா. அவங்களை வந்து என்ன சொல்லுவோம், பதிலி ஒர்க்கர் பதிலால் சொல்லுவோம் இல்லையா. பதிலால்னா எனக்கு பதிலாக இவர் இவர் இருப்பார் சப்ஸ்டியூட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்றது விமன் ஒர்க்கர் மெட்டர்னிட்டி ஆக்ட் மூலமாக 80 டேஸ் ஒர்க் பண்ணனா ஷி இஸ் எலிஜிபிள் ஃபார் தி மெட்டர்னிட்டி லீவ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐ ஆக்டில் 78 டேஸ் ஒர்க் பண்ணிருக்கணும். ஸோ இந்த லீவ் வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீ நட்டால் போஸ்ட் நட்டால். ப்ரீ நட்டால்ன்றது என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது ப்ரீ நட்டால். போஸ்ட் நட்டால்ன்றது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். இப்போ சைல்டு பர்த் இப்போ குழந்தை வந்து இன்னிலேருந்து 8வது வாரம் பிறக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து 8 வாரத்துக்கு முன்னாடி வந்து லீவ் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா குழந்தை பிறக்க முன்னாடி வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும், கிட்டினஸ் இருக்கும், ரெகுலர் செக்அப் போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் பேசிஸில் சொல்கிறது ப்ரீ நட்டால் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். போஸ்ட் நட்டால் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் டெலிவரிக்கு முதல் நாள் கூட லீவ் எடுத்துக்கலாம். இது அப் டு தி விமன் ஒர்க்கர். ஸோ அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த ஒரு இதுவுமே கிடைக்க செய்யாது. மெட்டர்னிட்டி லீவ் ஆக்சுவலாக வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26 வீக்ஸ் கொடுக்க செய்கிறாங்க. ஸோ 26 வீக்ஸை 8 வீக்ஸ் ப்ரேயர்லேருந்து எடுத்துக்கலாம். ப்ரேயர் பண்ணுறது இப்போ குழந்தை பிறக்கிறதுலேருந்து 8 வாரத்துக்கு முன்னாடி வந்து விமன் ஒர்க்கர் வந்து லீவ் எடுத்துக்க செய்யலாம். ஸோ இவங்களுக்கு மட்டும் தான், குழந்தை பிறக்க மட்டும் தான் எலிஜிபிளா அப்படி மட்டும் கிடையாது. சப்போஸ் குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து லீவ் கொடுக்க செய்கிறாங்க. 6 வீக்ஸ் வந்து லீவ் எடுத்துக்க செய்யலாம் சரிங்களா. அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சப்போஸ் கமிஷனிங் மதர் சொல்லுவாங்க இல்லையா. கமிஷனிங் மதர்னா இப்போ வந்து அவங்களோட எக் மட்டும் கொடுத்து இன்னொருத்தருக்கு குழந்தை இது பண்ண செய்கிறாங்கன்னா அப்போ அந்த டைத்துலேயே வந்து எடுத்துக்க செய்யலாம். சப்போஸ் குழந்தை பிறந்து இறந்துருச்சு அப்படினாலும் அப்போவும் இந்த லீவ் வந்து யூட்டிலைஸ் பண்ண செய்யலாம். ஸோ 180 டேஸ் ஃபார் ஃபஸ்ட் 2 லிவிங் சில்ட்ரன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குழந்தை உயிரோடு இருக்கிற ஃபஸ்ட் 2 குழந்தைங்க வரைக்கும் இந்த லீவ் வந்து எலிஜிபிள் உண்டு சரிங்களா. சப்போஸ் இந்த லீவ் வந்து இதில் என்கேஷ்மெண்ட் அந்த மாதிரி கான்செப்டில் எதுவும் கிடையாது. இது வந்து பியூர்லி லீவ் வித் வேஜஸ் மட்டும்தான். இஎஸ்ஐ ஆக்டில் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் மெடிக்கல் பெனிஃபிட் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இஎஸ்ஐ அப்படின்னு நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுவோம் இல்லையா. இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் செலவு வந்து டிடெக்ட் பண்ண செய்வாங்க. எப்போ எனக்கு தேவையோ உடல் ரீதியாக ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும்போது இல்லை என்னோட ஃபேமிலிக்கு வந்து தேவைப்படும் போது நான் வந்து இஎஸ்ஐ மூலமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க செய்யலாம். ஸோ இந்த இடத்துல அதில் வந்து லீவ் வித் வேஜ் சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு எம்ப்ளாய் வந்து மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ட்ரீட்மெண்ட் இருக்கிற காலகட்டத்தில் இஎஸ்ஐ மூலமாக வந்து வேஜஸ் போக செய்யும். ஸோ இஎஸ்ஐடு தான் இப்போ ரெகுலராக ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு டைத்துலேருந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி லாஸ் ஆகும் போதும் அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இஎஸ்ஐ மூலமாக கிடைக்க செய்யும். ஸோ இஎஸ்ஐ லீவ் சொல்லி சொல்லலாம். இது வந்து பியூர்லி மேனுஃபேக்சரில் ஒர்க் பண்ணுறவங்க ஐடி ஐடிஎஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா லீவ் வந்து ஃபாலோ பண்ண செய்ய முடியும் இஎஸ்ஐ லீவ் மூலமாக. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டர்னிட்டி லீவ் சொல்லி இருக்குது. பெட்டர்னிட்டி லீவ் அப்படின்றது என்னென்னா இப்போ விமன் ஒர்க்கருக்கு எப்படி மெட்டர்னிட்டி லீவ் இருக்கோ அது மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு சரிங்களா. குழந்தை பிறந்து ஒரு 10 நாள் இது வந்து நம்ம இந்தியாவிலேருந்து லீகலாக
ப்ராமினெண்டாக வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. தெர் ஆர் ஃபியூ ஆர்கனைசேஷன் ஆர் ஃபாலோவிங். என்னென்னா ஒய்ஃப் வந்து டெலிவரி போகும்போது மென் வந்து ஹஸ்பண்ட் வந்து போய் குழந்தையும் ஒய்ஃபையும் பார்த்துக்கணுன்றதுக்காக கொடுக்குற லீவ் வந்து பெட்டர்னிட்டி லீவ். தெர் ஆர் ஃபியூ ஆர்கனைசேஷன் 10 நாள் வரை கொடுக்க செய்கிறாங்க. இது வந்து லீவ் வித் வேஜஸ் தான். இன்னும் வந்து லீகலாக இன்னும் ஃபுல் ஃபிளஜாக இன்னும் இது வர செய்யல. இது வந்து இன்னும் வந்து ஆண்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுற, ஆண்களுக்கு மட்டும் இல்லை ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்க செய்யுது. காம்பன்சேட்டரி லீவ் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஹாலிடே சண்டே அப்படின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதனால் நேஷ்னல் ஹாலிடேஸ் அப்படின்றது ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நேஷ்னல் ஹாலிடேஸ் சொல்லுவோம். ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்ன்றது தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான், இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ். சண்டே இந்த மாதிரி ஹாலிடேஸில் ஒரு எம்ப்ளாய் வந்து ஒர்க் பண்ணார் அப்படின்னா, அதுக்கு அடுத்து வர நாட்களில் அந்த வாரத்துலேயோ ஒரு எம்ப்ளாய் வந்து லீவாக எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து சண்டே இந்த மாதிரி ஹாலிடேஸில் ஒரு எம்ப்ளாய் ஒர்க் பண்ணார் அப்படின்னா, அந்த லீவை கன்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து லீவாக எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே வந்து லீவாக எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் வந்து காம்பன்சேட்டிவ் காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கான்செப்ட். ஹாலிடேஸில் நான் ஒர்க் பண்ணிவிட்டேன், அது வந்து கன்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து நான் லீவாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது காம்பன்சேட்டரி லீவ். சில ஆர்கனைசேஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா, காம்பன்சேட்டரி லீவ் வந்து என்கேஷ் பண்ண செய்வாங்க சரிங்களா. சப்போஸ் சண்டே இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டார் அப்படின்னா லீவ் எடுத்துக்கல அப்படின்னா, அந்த லீவுக்கு பதிலாக பணமாக கொடுக்க செய்வாங்க. காமனாகவே ஒரு விஷயம் இருக்குது, என்ன டபுள் த வேஜஸ் சொல்லுவோம். எப்போனா ஓவர் டைம் அப்படின்னு டபுள் த வேஜஸ் சொல்லுவோம். அது இல்லாமல் இந்த மாதிரி நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸில் இல்லை சண்டேஸில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் டபுள் த வேஜஸ் கொடுப்போம். யூஸ்வலாக வந்து ஒரு 500 ருபீஸ் பெர் டே அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணால் டபுள் த வேஜஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா காம்பன்சேட்டரி லீவ் எடுத்துக்க செய்யலாம் காம்பன்சேட்டரி லீவ். அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, சபாட்டிக்கல் லீவுன் இருக்குது. சபாட்டிக்கல் லீவ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இல்லை வந்து ஒரு 2 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணாங்கனாலே ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி படிக்கிறதுக்காக அனுப்ப செய்வாங்க சரிங்களா. ஒரு எம்ப்ளாய் வந்து நான் படிக்க போகிறேன், எனக்கு வந்து குறிப்பிட்ட நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள அனுப்புறதுக்கு பேர் வந்து சபாட்டிக்கல் லீவ். சபாட்டிக்கல் லீவ் ஸ்பெசிஃபிக் என்னென்னா, அவங்க வந்து சேலரி கொடுக்க மாட்டாங்க. தெர் ஆர் ஃபியூ ஆர்கனைசேஷன் சேலரி கொடுக்குறாங்க, பட் மோஸ்ட்லி சபாட்டிக்கல் லீவ் போகிற எம்ப்ளாய் வந்து டெர்மினேட் பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து ரோலில் விட்டு எடுக்க மாட்டாங்க. அதாவது கம்பெனியில் அவங்களோட எம்ப்ளாய் தான், ஆனால் அவங்க வந்து லாங் லீவில் இருக்காங்கன்ற கான்செப்ட் சபாட்டிக்கல் லீவ். ஸோ இந்த இதில் இருக்கிறது பெரிய சப்போர்ட் என்னென்னா, அவங்க படிச்சுட்டு திரும்ப வரும்போது அதுக்கு அடுத்த லெவல் என்ன டெசிக்னேஷன் இருக்கோ அந்த அடுத்த லெவல் டெசிக்னேஷன் மோஸ்ட்லி தி வில் கெட் அப்பாயிண்டட். டிசிஎஸ் மாதிரி ஆர்கனைசேஷன் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சபாட்டிக்கல் லீவ் அப்படின்றது ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஒரு எம்ப்ளாயி லீவ் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் படிச்சுட்டு அதை மறுபடியும் வந்து ரீஜாயின் பண்ணிக்க செய்வாங்க வித் த சேம் டெசிக்னேஷன் ஆர் ஹையர் டெசிக்னேஷன் சபாட்டிக்கல் லீவ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மென்ஸ்ட்ரேஷன் லீவ் சொல்லி சொல்கிறாங்க. விமன் வந்து மென்ஸ்ட்ரேஷன் டைமில் அவங்களது ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், ஒர்க் டைமில் வந்து அவங்களது ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக இப்போ வந்து மென்ஸ்ட்ரேஷன் லீவ் சொல்லி கொடுக்க செய்கிறாங்க. கம்பெனிஸ் லைக் இன்னும் பைஜூஸ், ஜொமேட்டோ அவங்களாம் வந்து இப்போ காலகட்டத்தில் தேர் ஆர் ஃபியூ ஆர்கனைசேஷன் லீவ் வித் வேஜஸ் கொடுக்க செய்கிறாங்க. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் ஆக்சுவலாக. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் லீவ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்னென்ன இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலமாக நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வர செய்யும். Thank you for watching.